காவிரி குழுவினர் என்ன செய்யறாங்கன்னா, கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நேரா போய் சந்திச்சு இந்த இயேசு காவியத்தை உருவாக்கணும் விருப்பத்தை சொன்ன உடனே அது முழுமையா ஏற்றுக்கிட்டு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காவியத்தை படைக்க இந்த கலை காவிரி குழு தான் காரணமாக இருக்கிறது. அப்படியா பிரதர், அவங்க கலை நிகழ்ச்சி என்ன செய்வார்களே? அப்படி ஏதோ இன்றைய விழாவில் ஏற்பாடு ஏராளமா இருக்கு. அதெல்லாம் பார்த்தா ரெண்டு நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு நிகழ்ச்சி மட்டும் ஒலி ஒளி காட்சியா இப்ப நம்ம பார்க்கலாம். பன்னாட்டு கிறிஸ்துவ முத்தமிழ் மாநாட்டு மலேசிய கவியரசு கண்ணதாசனின் இயேசு காவிய விழாவில் கலை காவேரியின் கலை விழா. அவரே அழிவார்.
ஆபத்து நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கும் வண்ணமாக நாம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முக்கிய நபர் வருகிறார். பொன்மலச்செல்வன், புரட்சி தலைவர், மக்கள் திலகம், மாண்புமிகு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி அவர்களை வரவேற்க. இப்பொழுது இந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது. கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் இயக்குநரும் நமது அன்பு அருட்தந்தையுமாகிய ஃபாதர் பிரிட்டோ அவர்களை தயவு கூர்ந்து மேலே வருமாறு அன்போடு அழைக்கிறோம். புத்தகத்தை வெளியிட இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு இருக்கிற டாக்டர் நெல்சன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பறைசாற்றும் கலைக்காவேரி என்னுமோர் கவிதைகளை கல்லூரியின் இயக்குநரே, கலைமகனே, இனிதே நீ வருக வருக. கவியரசு படைத்திட்ட காலத்தால் கலையாத இயேசுவின் வரலாறா இயேசு காவியம் கல்விட்ட வித்தகரே, எங்கள் உற்றவரே, உம் வரவால் மகிழ்கின்றோம். சிறப்புரை ஆற்ற சீரென வந்து சிரம் தாக்கி உங்களை அழைக்கின்றோம். அருத்திரு எஸ் லியூஸ் பிரிடோ, இயக்குனர், கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி, திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. இப்படி ஒரு நிகழ்வு வரலாற்றில் நடந்திருக்கின்றது. கலைக்காவிரி மூலமாக தான் இயேசு காவியம் வெளியிடப்பட்டது. அன்றைய முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் தான் முதல் நூலை திருச்சியில இயேசு காவியத்தை வெளியிட்டிருக்கிறார் என்பது ஒரு பெரிய சரித்திரம். அதை நினைவுபடுத்தும் பொருட்காக தான் நம்முடைய மலேசியா எம்ஜிஆர் இங்கு நமக்கு நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். நன்றி, நன்றி. இப்பொழுது கலைக்காவிய இயக்குனர் பாதர் அவர்கள் உரையாற்றுவார். கலைக்காவேரியின் நுண்கலை கல்லூரி டைரக்டர் ஃபாதர் லூயிஸ் பிரிட்டோ அவர்கள் இவ்விழாவில் சிறப்புரை ஆற்ற வருகின்றார். அவர் கலைத்தாயின் பெருமைகளை தமது ஞானத்தால் பறைசாற்றி கலைக்காவேரி என்னுமோர் கவின்கலை கல்லூரியின் இயக்குநர்.
உமது வருகை இச்சிறுப்புறை ஆற்ற உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பன்னாட்டு கிறிஸ்துவ முத்தமிழ் மாநாடு மலேசிய கவியரசு கண்ணதாசனின் இயேசு காவிய விழா சிறப்புரை. காவியத்திலிருந்து ஒரு பாடல் பாடி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகின்றேன். ஒருவேளை உங்களுடைய கையில் இயேசு காவியம் இருந்ததென்றால் பக்கம் 24 தயவு செய்து எடுத்துக் கொள்ளுங்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இயேசுக்கு காலையில் பாடிய அந்த பாடலோடு தொடங்குவோம். பக்கம் 24 Thank you.
மக்களவை உறுப்பினர் திரு தத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்களே மற்றும் ஆயிரம் மக்களே, தமிழ்நூறு நல்லுறவின் தலைவர்களே, அனைத்து தமிழ் பற்றாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கின்றேன். வழக்கமாக கவிஞர்கள் பொய் சொல்லி வயிறு வளர்ப்பார்கள், வாழ்வார்கள். ஆனால் நம்முடைய கவிஞர் உண்மையை உலகிற்கு உரைத்த பின் இறைவன் இடத்தில் சேர்ந்தார். அவர் பாடிய ஒரு பாடல், பழைய திரைப்பட பாடல், வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ கடைசி வரை யார் என்று ஒரு கேள்விக்குறியோடு திரைப்பட பாடலை ஒரு காலத்தில் எழுதினார். ஆனால் தன்னுடைய வாழ்வின் இறுதி நாளில் அந்த கடைசி வரை இருப்பவர் இயேசுதான் என்பதை உலகிற்கு கூறிவிட்டு திரைப்படம் பேராயர் குட்டன்சீன் அவர்களை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. அமெரிக்காவில் நான் ஒரு 5 ஆண்டுகள் பங்கு தந்தையாக பணியாற்றிய போது அவருடைய புத்தகங்களை வாசிக்க தொடங்கினேன். அவருடைய வீடியோஸை நான் பார்க்க தொடங்கினேன். 1979 மறைத்தவர், மிகப்பெரிய சிந்தனையாளர். அவருடைய நூல் ஒன்றிலே லிஃப்ட் அப் யுவர் ஹார்ட்ஸ் என்ற ஒரு நூல் ஒன்றிலே அவர் சொல்லுகிறார், பார்ட்ரிட்ஜ் என்று ஒரு பறவை இருக்கிறார். பார்ட்ரிட்ஜ், ஆமாம், கவுதாரி என்று தமிழிலே சொல்லுவோம். இந்த பறவை தன்னுடைய முட்டைகளை அடைகாக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற கூடுகளில் இருக்கக்கூடிய முட்டைகளை திருடிக்கொண்டு வந்து அடைகாக்குமா. அப்படி திருடிக்கொண்டு வந்து அடைகாத்து அப்படி பொறிக்கப்பட்ட அந்த குஞ்சுகள் பொறித்த உடனேயே அந்த குஞ்சுகள் எல்லாம் தன்னுடைய அழுகின்ற அன்னையினுடைய குரலை கேட்டு பறந்து ஓடி செல்லுமா. இதை எதற்காக அவர் குறிப்பிடுகிறார் என்றால், என்னதான் இறைவனை விட்டு ஒருவர் பிரிந்து சென்றாலும் இறைவனை தேடுகின்ற ஒரு தேடல் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவன் வைத்திருக்கிறார். நீங்கள் எங்கும் செல்ல முடியாது என்று இந்த ஒப்புமை வழியாக அவர் விளக்குகிறார். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இறைவனை நோக்கி சென்று சேர்கின்ற அந்த தேடல் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை உலக பிரகாரமாக எங்கும் மங்குமாக அலையலாம், ஆனால் நிச்சயமாக அவர்கள் இறைவனிடம் வருவார்கள். கவிஞர் கண்ணதாசனுடைய இந்த படைப்பை கலைக்காவலியில் 1980 ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த 3 மாதங்களிலே முடித்து அவரை குற்றாலத்திற்கு அழைத்து சென்று அவர் தந்தை பேரெழுத்தர் எஸ்எம் ஜார்ஜ் அடிகளார், அன்றைய பணியாளர் திரு சந்திரமோகன் அவர்களை வைத்து கவிஞர் கண்ணதாசனை சென்னையிலிருந்து குற்றாலத்திற்கு கடத்தி வந்தவரே அவர்தான் என்று கவிஞரே சொல்லியிருக்கிறார். என்னை கடத்தி வந்தவர் இந்த சந்திரமோகன் தான் என்று. அப்படி கவிஞர் அவர்கள் அமர்ந்து தன்னுடைய சர்க்கரை நோய் குறைபாடு இருந்த போதும் கூட அவர் சொல்லியிருக்கிறார், இந்த புத்தகத்தை, இந்த நூலை, இந்த காவியத்தை நான் எழுத தொடங்கிய நாளிலிருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை, முழுமையாக நான் எழுதி முடித்து விட்டேன். விவிலியத்தில் ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டிலே 19 நோயாளிகளை குணப்படுத்தி இருக்கிறார், 20 நோயாளி நான் தான் என்று அவரே சொல்லியிருக்கிறார்.
கவிஞர் கண்ணதாசனே சொல்லியிருக்கார், இயேசு குணப்படுத்தி 20வது நோயாளி நான் தான் என்று சொல்லியிருக்கிறார். பலமுறை அவரை திருச்சிக்கு வரவழைக்க டிக்கெட்டுகள் ட்ரெயின்ல ஏற்பாடு செய்தெல்லாம் முடியாமல் போய் கடைசியில எப்படியும் பேரெழுத்து எஸ் எம் ஜார்ஜ் அடிகளார் அவர்கள் அவரை அழைத்து வந்து இந்த காவியத்தை உருவாக்கி தமிழ் மக்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கவிதை எழுதுகின்ற அந்த ஒரு வடிவத்தின் வழியாக இயேசுவை கவிஞர் அவர்கள் உலகிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் அப்படி இயேசுவை உலகிற்கு கொண்டு செல்வதற்காக ஏதோ ஒரு வடிவத்தை நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றோம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு கவிதை என்ற அந்த ஒரு பாத்திரம் பெசர் இந்த கவிதை என்ற அந்த திறமையை கடவுள் கொடுத்த காரணத்தினாலே அதை வைத்து இயேசுவை உலகிற்கு கொண்டு சென்றார். இன்று நாம் ஒவ்வொருவரும் இயேசு காவியத்திற்கு விழா எடுக்கிறோம் என்று சொல்வதை விட இயேசுவை உலகிற்கு அறியாத மக்களுக்கு எடுத்து செல்வதற்கு நம்முடைய கவிஞரை போல நமக்கு என்ன பாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒரு சிலருக்கு பேச்சு திறமை இருக்கலாம், சொற்பொழிவு ஆற்றுகின்ற திறமை இருக்கலாம், இறைவார்த்தை எடுத்துரைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கலாம். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம். அதை செய்வதன் வழியாக உலகிலே இயேசுவை கொண்டு செல்வார். இந்த உலகிற்கு இயேசுதான் தேவை. பேராயர் புட்டன்சின் சொல்லுவார், நாம் எல்லாம் வாழ்வதற்காக பிறக்கிறோம், ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் சாவதற்காகவே பிறந்தார். அவருடைய பிறப்பினுடைய நோக்கமே கொல்லப்படுவதற்கு, to be a victim for others, for the human kind. He was a victim. இதை தன் வாழ்நாளின் இறுதி கட்டத்திலே முழுமையாக நம்முடைய கவிஞர் புரிந்து கொண்டு காவியமாக உலகிற்கு கொண்டு வந்திருக்கிறார். அதை தமிழ்நாட்டிலிருந்து இலங்கையிலே எங்களுடைய முன்னாள் கலைக்காவனுடைய முன்னாள் இயக்குநர்கள் இலங்கையிலே வெளியிட்டுகிறார்கள். இந்த புத்தகம் இலங்கையிலே இரண்டு இடங்களிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. 5 பல்கலைக்கழகங்களிலே இயேசு காவியம் பாடத்திட்டத்தில் இருக்கிறது. பிறகு பர்மாவிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று மலேசியாவிலும் இந்த இயேசு காவியம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் இலவசமாக கொடுத்தோம் என்று தொடக்கத்திலே ஐயா அவர்கள் முரசுராஜன் அவர்கள் சொன்னார்கள். அது உண்மைதான். ஆனாலும் அதை கொடுப்பதில் நாங்கள் கவிஞருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியின் அடையாளமாகத்தான் இந்த புத்தகத்தை இங்கே கொடுக்கின்றோம். இதை நீங்கள் வாங்கி வீட்டில் ஒரு பக்கம் பத்திரமாக வைத்து விடாதீர்கள். இது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புத்தகம். இன்று முரசுராஜன் அவர்கள் அந்த புத்தகத்தால் தொடப்பட்டவர் என்று என்னிடம் சொன்னார்கள். அதே போல இதில் வருகின்ற வரிகள் எல்லாவற்றையும் நன்றாக நீங்கள் படித்து பாருங்கள். இது ஒரு கவிஞர் எழுதியதாக நீங்கள் உணர மாட்டீர்கள், ஓர் இறைவாக்கினர் எழுதியதாகவே உணர்வீர்கள். இப்படிப்பட்ட இந்த காவியத்தை கலைக்காவரி முன்கலை கல்லூரி, இன்று கல்லூரியாக இருக்கிறது, ஆனால் அந்த நாளில் அது கல்லூரியாக இல்லை. இன்று நாங்கள் முனைவர் பட்டம் வரை இளங்கலை முதுகலை ஆய்வியல் இளைஞர் முனைவர் பட்டம் வரை மாணவ செல்வங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறோம். கலை வளர மனித மலர என்ற விருது வாக்கினை கொண்டு எங்களுடைய கல்லூரி இயங்குகிறது. ஆனால் அந்த நாட்களிலே அது ஒரு அமைப்பாக இருந்தது, தொடர்பு மையமாக இருந்தது, கலை தொடர்பகமாக மட்டுமே இருந்தது. அந்த நாட்களிலேயே அப்படிப்பட்ட பணிகளை செய்ய முடிந்தது. ஆனால் இன்று அந்த பணிகளை செய்வதற்கு நிறைய சவால்கள் இருக்கின்றன. கல்லூரியாக வந்த பிறகு இது போன்ற காரியங்களை இன்று எங்களால் செய்ய முடியுமா என்றால் அது முடியும், ஆனால் நிறைய சவால்கள் இருக்கின்றன. எனவே நல்ல தலைவர்கள் எல்லாம் இன்று வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருடைய ஆதரவோடும் மலேசியாவிலே இயேசு காவியம் சென்றடையட்டும். இன்னும் கலைக்காவரி இதுபோல இன்னும் பல காவியங்களை உருவாக்கி தமிழ் கூறும் நல்லுலகிற்கு மட்டுமல்லாமல் உலகில் வாழக்கூடிய இயேசு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எங்கெல்லாம் இயேசு தேவைப்படுகிறாரோ அந்த எல்லா இடத்துக்கும் காவியங்களை கொண்டு செல்ல எங்களுக்காக நீங்கள்
இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதன் முதலாக என்னை தொடர்பு கொண்ட ஐயா காந்தி கண்ணதாசன் அவர்களையும் திரு மைக்கேல் பரடே அவர்களையும் பிறகு முரசுராஜன் ஐயா அவர்களையும் இந்த அரங்கத்திற்கு நுழையும் போது என்னை வரவேற்ற அத்தனை தமிழ்கூர் மக்கள் அனைவரையும் சிறப்பு விருந்தினரை நன்றியோடு இணைத்து கலைக்காவரி முன்கலை மாணவ செல்வங்கள் எல்லாரையும் இந்த மேடைக்கு அழைத்து வர என்னால் முடியவில்லை. அதுக்கு நிறைந்த பொருட்செலவு ஆகும் என்பதால் இந்த மாணவ செல்வங்களை கடந்த 2 வாரங்களாக தயாரித்து அவர்களை வீடியோ பதிவு எடுத்து இந்த மேடையில் உங்களுக்கு நாங்கள் அரங்கேற்றிருக்கிறோம். இந்த ஏற்பாட்டுக்கு பலர் உதவி செய்திருக்கிறார்கள். இந்த நடனத்தை நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்களே, அதற்கு பின்பாக நடன ஆசிரியர் டீச்சர்ஸ் இருக்கிறார்கள், மாணவ செல்வங்கள் இருக்கிறார்கள், 16 மாணவிகள் இதில் ஆடியிருக்கிறார்கள். ஒளிப்பதிவு செய்த கலைஞர்களும் எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்தில் பணி செய்பவர்கள் அத்தனை பேர் இந்த நேரம் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். God bless you. அருந்தந்தை அவர்கள் மூலமாக அரிய பல கருத்துக்களை அறிந்து கொள்ள ஒரு நல்வாய்ப்பு கிடைத்தது. இந்த நேரத்தில் அருந்தந்தை அவர்களுக்கு ஒரு பன்னாட்டு கிறிஸ்தவ புத்தமிழ் மாநாட்டின் சார்பாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மூலமாக நீங்கள் இயேசு காவியத்தை வெளியிட்டது போல கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மூலமாக மற்றொரு காவியத்தை நீங்கள் படைக்க முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்னால் வைக்கின்றோம். 1982 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளியிட்ட அந்த காட்சி நிழலோட்டத்தை நாம் இங்கே பார்த்தோம். இப்போது நிஜத்தை திரையிலே காண்போம்.